ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் கடலை பருப்பு உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஏற்கனவே நம்ம சேனலை அரிசி யூஸ் பண்ணி உக்காளி புட்டு எப்படி செய்கிறது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த உக்காரை உக்காளி புட்டு ரெண்டுமே வேறு வேறு ரெசிபிங்க உக்காளி புட்டுங்கிறது அரிசி யூஸ் பண்ணி செய்யக்கூடியது உட்காரை வந்து பருப்பு யூஸ் பண்ணி செய்யக்கூடியது இன்றைக்கி இந்த உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய் கூட ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பருப்பை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும் எந்த அளவுக்கு பருப்பு நல்லா அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து பருப்பு சரியாக வருப்படலைன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும் நம்ம இதை அரைச்சி திரும்பவும் கிளறும்போது உங்களுக்கு சரியாக வேகாது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நாம் சேர்த்த கடலை பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்ல வாசனை வருதுங்க இந்த மாதிரி கலர் மாறாமல் நல்லா வருப்படுற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எடுத்துக்கோங்க உங்களுக்கு கலர் மாறிடுச்சுன்னா நம்ம இது கூட வெள்ளம் சேர்த்தும் போது உங்களுக்கு ரொம்ப ப்ரௌன் கலராக மாறிடும் அதனால் பருப்போட கலர் மாறாமல் இருக்க மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்ருக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறின பிறகு இதை அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம உட்காரையை ரெடி பண்ணிக்கலாம் ஊறின பருப்பை அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ட்ரையாக பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம இதை வந்து கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி வந்து சேர்த்தவே சேர்த்தாதீங்க நம்ம ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு சாஸ்பேனில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வெல்லம் கரைஞ்சால் போதும் இதுக்கு பாகுபாதம் எதுவுமே வேண்டியதில்லை இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இதை ஸ்டவ்லருந்து இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக நல்லா அடிகனமாக இருக்க ஒரு வானலியை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் கப்பில் எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு வரும் இந்த நெய் லேசாக உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்து லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுப்பட்டதும் இது கூடவே துருவி வச்ச கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை அதில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லேசாக வறுத்துக்கோங்க தேங்காவோட கலர் எதுவுமே மாறக்கூடாது லேசாக வறுத்து அதில் இருக்க ஈரப்படம் போயிட்டு நல்லா வறுபட்ட வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ நம்ம சேர்த்த தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வருது இந்த ஸ்டேஜில் இது கூட நாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை அரைக்கும் போது எந்தளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வந்துட்டு இதை செய்து முடிக்கலாம் அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த கடலைப்பருப்பை நல்லா இந்த மாதிரி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எல்லாமே நல்லா உதுந்து வர அளவுக்கு எடுக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை செய்யுங்க ஏன்னா ஃப்ளேம் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கடலை கடலைப்பருப்பு எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் இது நல்லா உதுந்து வர வரைக்கும் இதை நல்லா கிளறி விடணும் இதே ரெசிப்பியை நம்ம வேறு ஒரு மெத்தட்லேயும் செய்யலாம் நாம் அரைச்ச கடலைப்பருப்பை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்து அதை நல்லா ஆறின பிறகு உதுத்து விட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை பாகு காய்ச்சி அதில் வந்து நம்ம உதுத்து விட்ட கடலைப்பருப்பை சேர்த்து அந்த மாதிரியும் செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்தோன்னா அது வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நாளில் நமக்கு கெட்டு போயிடும் ஆனால் இந்த மாதிரி நல்லா நெய்யில் வறுத்து செய்யும்போது நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆனாலுமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம நெய்யில் வறுத்து செய்யும்போது அதோடய டேஸ்ட்டு அதோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த கடலைப்பருப்பில் இருக்க ஈரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வத்திட்டு ஓரளவுக்கு வந்து ட்ரையாக வர ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இது நல்லா உதுந்து எல்லாமே நல்லா தனித்தனியாக புலபுலான்னு வரும் அந்த மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துட்டே இருக்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும் நீங்கள் வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா இந்த கடலைப்பருப்பு எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக கருகிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கரண்டியில் இந்த மாதிரி மசிச்சு விட்டு கொஞ்சம் கூட கத்தி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முன்ன விட இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு ஆனாலுமே இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இனிப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா பருப்பு வந்து நல்லா வறுப்பட்ட வாசனை வரும் அந்த மாதிரி வாசனை வரும்போது தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துறோம் முன்னாடியே சேர்த்துனோம்னா நமக்கு சரியாக வேகாது அதோடய டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுத்துட்டு இனிப்பு சேர்த்தாதான் நமக்கு நல்லாயிருக்கும் முன்னாடியே இனிப்பு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு சரியாக வேகாது நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு உதிரி உதிரியாக வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு நெய்யில் வறுபட்ட வாசனை நல்லா வருது இந்த மாதிரி நல்லா பருப்பு வறுபட்ட வாசனை வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சால் வெள்ளைப்பாக இதோடு சேர்த்துக்கலாம் வெள்ளப்பாக சேர்க்கும்போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க அப்போ தான் வந்து இந்த பருப்பு நம்ம சேர்க்குற வெள்ளத்தை எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்தாச்சுங்க இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்யுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த வெள்ளை எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு நம்ம சிம்மில் வச்சு கிளறி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எல்லா வெள்ளத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்து குழ குழப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா கிளறும் போது இது எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம சேர்த்த பாகு எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பாகு எல்லாத்தையுமே இந்த கடலை பருப்பு நல்லா உறிஞ்சிடுச்சு பருப்பு நல்லா சூடாக இருக்கனால ரொம்பவே சீக்கிரத்தில் நல்லா உறிஞ்சிடும் இப்போ வந்து நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா உடைச்சி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா கிளறி விடும்போது நமக்கு இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ கூட கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சூப்பரான கடலைப்பருப்பு உட்காரை ரெடி ஆகிடுச்சிங்க இது ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த கடலை பருப்பு உட்காரை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you friends.